அனைவருக்கும் காலை வணக்கம். தொடர்ந்து நாம் பத்து கட்டளைகளுடைய முக்கியத்துவத்தை பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த பத்து கற்பனைகள் அன்பை எப்படி மையப்படுத்துகிறது என்கிற காரியத்தை பார்க்க இருக்கிறோம். ஏன்னா அநேக கிறிஸ்தவர்கள் இந்த பத்து கட்டளை வந்து கடவுளுடைய கோபத்தை நீதியையும் சொல்லுது, கடவுளுடைய கிருபையும் இறக்கமும் அன்பும் இந்த கற்பனைகள் அல்ல, புதிய ஏற்பாடு தான் கடவுளுடைய அன்பை சொல்லுது, இந்த கற்பனை மக்களை நீதியாக தண்டிக்கக்கூடியதாக இருக்குது, இதில் கடவுளுடைய மெய்யான அன்பை நம்ம பார்க்க முடியாது என்ற தவறான புரிதல் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவே மிக தெளிவாக சொல்கிறார். ஒரு நியாயஸ்தாத்திரி வந்து ஆண்டவரே நியாயப்பிரமாணத்தினுடைய கற்பனைகளை பிரதான கற்பனைன்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேவநாய கர்த்தரிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறு, உன்னை போல பிறனை நேசின்றதாம்பா நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நியாயப்பிரமாணம் அன்புக்கு எதிரானது அல்ல, நியாயப்பிரமாணம் தான் அன்புனா என்னன்றதை சொல்லுது. அன்புடைய நீளத்தையும் ஆழத்தையும் நீங்கள் புரியணும்னு சொன்னால் இந்த பத்து கற்பனைகள் எவ்வளவு தூரம் அன்பை பிரதானமாக சொல்கிறது. கடவுள் இந்த கட்டளை அந்த ஜனங்களுக்கு கொடுத்ததே தனது அன்பு எவ்வளவு ஆழமானது என்பதை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்வும்படியாகவும் அந்த அன்பை அவர்களுக்குள்ளாக பகிர்ந்து கொண்டு வாழும்படியாக தேவன் கொடுத்திருக்கிறார். சரி, இப்போ இந்த பத்து கட்டளைகள் எப்படி அன்பை குறித்து சொல்கிறது என்று நாம் பார்க்கலாம். முதலாவது கட்டளை, என்னை அன்றி தேவர்களை உண்டாயிருக்க வேண்டாம் சொல்லும்பொழுது நீ என்னை மட்டும் முழுமையாக அன்பு கூறுன்னு தேவன் சொல்கிறார். நான் மட்டும்தான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன், அதனால் நீ என்னை மட்டும்தான் அன்பு கூறணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்புறம் நீ யாதொரு விக்கிரகத்தையும் சொரூபத்தையும் வணங்காதிருப்பாயாக என்று சொல்லும் பொழுது நீ எல்லாவற்றையும் விட முதன்மையாக என்னை அன்பு கூறு, வாழ்க்கையில் எந்த படைப்பும் எந்த உறவை விட என்ன முழு இருதயத்தோடு ஆத்மார்த்தமாக நீ அன்பு கூறுன்றத ஆண்டவர் சொல்கிறார். உன் கர்த்தருடைய நாமத்தை வினிலே வழங்காதிருப்பாயாக என்று சொல்லும்பொழுது நீ வேஷமாக அன்பு கூறாத, உன் அன்பு போலியாக இருக்கக்கூடாது, உன் அன்பு உண்மைத்தன்மையோடு இருக்கணுன்றதை ஆண்டவர் மூன்றாவது கட்டளைகளை நமக்கு அவர் விளக்கப்படுத்துகிறதை பார்க்குறோம். இப்போ நான்காவது கட்டளைகள் அவர் சொல்லும் பொழுது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லும் பொழுது நீ ஆயத்தத்தோடு அன்பு கூடு, நீ ரொம்ப நெருக்கமாக இணக்கமாக என்னிடத்தில் அன்பு கூறு அப்படின்றத நான்காவது கட்டளை சொல்லுது. ஐந்தாவது கட்டளை, தகப்பனையும் தாயும் கணம் அன்பாயாக என்று சொல்லும் பொழுது என்னிடத்தில் கூறுகிற அந்த அன்பை நீ சக குடும்பத்தில் பகிர்ந்துகொள், நீ குடும்பத்தில் அன்புள்ளவனாக சமுதாயத்தில் அன்புள்ளவனாக இருன்றதை ஆண்டவர் சொல்கிறார். கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லும் பொழுது அன்பு ஜீவனை தருகிறது, அன்பு ஜீவனை அழிக்காது, அன்பு ஜீவனை தருகிறது என்று சொல்கிறார். உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லும்பொழுது அன்பு துரோகம் செய்யாது, அன்பு உறவை முறிக்காது, அன்பு உறவை இணைக்கும், அன்பு அந்த உண்மையுள்ளதாக பரிசுத்தமுள்ளதாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறார். களவு செய்யாதிருப்பாயாக என்று சொல்லும்பொழுது அன்பு அபகரிக்காது, அன்பு கொடுக்கும்னு சொல்லி சொல்கிறார், அன்பு திருடாது, அன்பு இழக்கிறதுன்றதை சொல்கிறார். பொய் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லும் பொழுது அன்பு சத்தியத்தின்படி இருக்கும், உண்மையின்படி இருக்கும்ன்றதை சொல்கிறார். இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லும் பொழுது அன்பு தன்னில் திருப்தியுள்ளதாக இருக்கும், அன்பு தனக்குத்தானே போதுமானதாக திருப்தியுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த பத்து கற்பனைகளும் அன்பை பிரதானப்படுத்துகிறது. ஒன்று குருந்தியர் 13 அதிகாரத்தில் பவுல் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகிக்கும் விசுவாசிக்கலாம் சொல்லும் பொழுது இந்த கற்பனைகளிலிருந்து அவர் விளக்கப்படுத்துகிறார். அது பவுலுக்கு புதுசாக வந்ததல்ல, இயேசு கிறிஸ்துவும் இந்த அன்பை தான் ஜனங்களுக்கு போதித்தார். எல்லாம் இந்த பத்து கற்பனைகள் தேவனது அன்பையும் சக மனித அன்பையும் சொல்கிறது. இப்போ இந்த அன்பின் சிந்தையோடு இந்த கற்பனைகள் நம்ம கை கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் இது நமக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் உண்டு பண்ணும். இப்படிப்பட்ட சிந்தையோடு இந்த கற்பனைகளை கை கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.